வணக்கம் நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களை லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு திங்கட்கிழமை 9ஆம் தேதி அக்டோபர். இன்றைக்கி நான் மதியானம் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா, இன்றைக்கி வந்துட்டு முட்டைக்கோஸ் போட்டு கேபேஜ் ரைஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வாழைக்காய் ஃபிங்கர்ஸ் பண்ணேன். ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி வாழைக்காய் ஃபிங்கர்ஸ். இப்போலாம் பார்த்தா பீட்ஸா, பர்கர் இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு போட்டிக்கு. நம்மளும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் தான் பிள்ளைங்க வந்து எங்கள் அம்மா நல்லா சமைக்கிறாங்கன்னு சொல்லி நல்லா சாப்பிடவும் செய்கிறாங்க. இல்லாட்டி மிச்சம் வைக்கிறது, இல்லாட்டி என்ன சமைக்கிறீங்கன்னு சொல்கிறது, இந்த அளவுக்கு ரொம்ப காம்படிஷன் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வாழைக்காய் எடுத்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல நீளமாக வந்துட்டு நறுக்கிட்டேன். இதில் இப்போ மசாலாஸ்க்கு வந்துட்டு நல்லா வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தனிமிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கறி மசால் தூள் எல்லாமே போட்டுட்டு இப்போ இதை வந்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா ஃபஸ்ட்டு கிளறி எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காய் வந்து நம்ம ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறப்ப பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்ககிட்ட வேறு ஏதாவது கட்டர்ஸ் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இன்னும் வந்து ஷேப்பாக ஏதாவது பண்ணி பண்ணலாம். கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துட்டு நல்லா புரட்டி வச்சுக்கலாம். இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய பாத்திரம் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டோர் பண்ணி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணோன்னா ஒவ்வொரு தடவை சூடு பண்ணுறப்பையும் எண்ணெயோட தன்மை மாறும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் சும்மா கொஞ்சமாக தான் பொரிக்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணெயை உடனே அடுத்ததாகவே யூஸ் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து இந்த மாதிரி இந்த வாழைக்காவை வந்து நல்லா வந்து பொரிச்சு எடுக்கிறேன். பாருங்கள், இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக மசாலா உதிராது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், க்ரன்ச்சியாக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ இந்த இதை வந்து 2nd பேட்ச் போட்டு இதிலேயே பொரிச்சுக்கிறேன். இந்த எண்ணெயே போதுமானது, இதிலேயே அழகாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நிறைய எண்ணெய் சேர்த்து அதை மீதம் பண்ணி எடுத்து எடுத்து வைக்காமல் இந்த மாதிரி நீட்டாக வேலையை முடிச்சிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே போட்டு கிளறிகிட்டே இருக்கக்கூடாது, மசாலா உதிரும். போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, லேசாக நகட்டி மட்டும் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து அது நல்லா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து அப்படியே போத்துனாப்புல திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு அந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் நல்லா பொன்முருவலாக வறுத்துட்டு அப்படியே எடுத்துடலாம். நம்ம போட்ட உடனே போட்டு அப்படியே கிளறணும்னா அது மேலே ஒட்டி இருக்கிற எல்லா மசாலாவும் எண்ணெயில் இறங்கிடும், எந்த டேஸ்ட்டுமே இருக்காது அதில். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டேட்டோவையும் இதே மாதிரி நீங்கள் நீல நீளமாக நறுக்கி நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். உண்மையிலே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு நம்பிடுவாங்க. நம்ம வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்பப்போ இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பாடு ஈஸியாக உள்ளே இறங்கிரும், கஷ்டப்பட மாட்டாங்க. லஞ்ச் பாக்ஸ் எப்போவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கிறப்போ வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு கதையை சொல்லி அப்படி இப்படின்னு சாப்பிட வச்சுருவோம். லஞ்ச் பாக்ஸ் வந்து அவங்க ஸ்கூலில் போய் சாப்பிட்றாங்க, நம்ம அந்த இடத்துல இருக்க மாட்டோம். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்து விட்டோன்னா அவங்களே சாப்பிடுவாங்க. இப்போ அந்த வாழைக்காய் பொரிச்ச எண்ணெயிலே வந்துட்டு நான் கேபேஜ் ரைஸ் வந்து தாளிக்க போகிறேன். அப்படியே அந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் வந்துட்டு சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இதில் நான் வந்து நல்ல நீல நீளமாக சன்னமாக நறுக்கி வச்ச முட்டைக்கோஸை சேர்த்துக்கிறேன். இந்த முட்டைக்கோஸ் வந்துட்டு நல்ல நீல நீளமாக சன்னமாக நறுக்குனாதான் ஈஸியாக வதங்கும். அதே மாதிரி ரைஸ் பார்க்குறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக அழகாக இருக்கும். அழகுக்காக சமைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் சின்ன பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்வைக்கு அது ரொம்ப பார்க்க நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பூண்டை நீல நீளமாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சன்னமாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போது இது வெங்காயம் தனியாக பூண்டு தனியாக போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டே வந்துட்டு வதக்கணும். ஏன்னா இந்த முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைம் ஆகும். இப்போ நீங்கள் வெங்காயம் தனியாக பூண்டு தனியாக ஒவ்வொன்றா வதக்கி அதையும் வதக்கிறதுக்கு டைம் ஆகும். அதுக்கு இப்படி ஒன்றா போட்டு வதக்குனீங்கன்னா இந்த வெங்காயம் பூண்டில் இருக்க ஃப்ளேவர்லாம் ஒன்றா வந்து முட்டைக்கோஸில் வந்து இறங்கிரும். இந்தளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து வதங்கினதுக்கப்புறம் 2 நாட்டுக்கோழி முட்டையை உள்ளே வந்து உடச்சி ஊற்றி சேர்த்துக்கிறேன். பொதுவாக நாட்டுக்கோழி முட்டை வந்துட்டு சேர்த்து செய்கிறப்போ இன்னும் சாப்பாடோட டேஸ்ட் ரொம்பவே கூடியிருது. நாட்டுக்கோழி முட்டை விலை கூடுதலாக இருக்குது இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. பிள்ளைங்களுக்கு வாரத்தில் 1 நாளாச்சு நாட்டுக்கோழி முட்டை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போது பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நான் தேவையான மசாலாஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முட்டை வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள், அப்புறம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் தூள், அப்புறம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கறி மசால் தூள், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த கறி மசால் தூள் போடுறப்போ உண்மையிலே வந்துட்டு இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு.
இதை வந்து நான் வந்துட்டு எப்போவாச்சும் நைட்டு ரைஸ் மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சாப்பாடு கிளறுவேன், இல்லை காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு இப்படி கிளறி கொடுப்பேன். இப்போ இந்த காய் வதங்கிடுச்சு இல்லையா, இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியாக வேக வச்சு வச்சுருந்து சாதத்தை உள்ளே சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். சாதம் உப்பு போட்டு தான் வந்துட்டு வேக வச்சுருந்தேன். பாருங்கள் இந்தளவுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக நம்மளோட கேபேஜ் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாச்சும் சாப்பாடில் அடிக்கடி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு இன்னும் இஷ்டமாக இருக்கும். என்னோடய குழந்தைங்களுக்கு முட்டைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த காய்கறி முட்டையெல்லாம் சேர்த்து ஒரு சாப்பாடு பண்ணி கொடுக்குறப்ப உண்மையிலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சாப்பிட்டு வந்துடுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே கலர்ஃபுல்லாக இருக்குது, உதிரி உதிரியாக இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். நம்ம என்ன தான் இந்த கடுகெல்லாம் போட்டு தாளிச்சிருந்தா கூட அவங்களுக்கு இந்த கலரு, அதுக்கப்புறம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கிறது, நீல நீளமாக முட்டைக்கோஸ் இருக்கிறது, இதெல்லாம் தான் நோட் பண்ணுவாங்க குழந்தைங்க. நல்லா இருக்குது அப்படின்னு ஒன்ஸ் அவங்க மைண்டில் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சில நேரம் நம்ம சொல்லுவோம் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, ஏன் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.